அதனாலே மருத்துவ சேவையில பல பில்லியன்களை செலவழிக்க வேண்டிய
ஆலயத்துக்கு அவங்க அனுமதி கொடுத்தா இந்த ஏற்றுமதியில என்னென்ன விபரீதங்கள் நடக்கலாம்? கஞ்சாவை வளர்க்கிட்டா கஞ்சா மட்டும் வளர்ப்பானா? கஞ்சாவோட சேர்த்து என்னென்னலாம் வளர்க்க முடியும்? எல்லாத்தையும் வளர்த்து ஏதோ ஒரு விதத்துல சர்வதேச ரீதியாக போதை பொருளுக்குரிய ஒரு தீவாக இலங்கை தீவை மாத்திர ஒரு செயல் திட்டம் இவர்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்குதா இல்லையா? இந்த டைனா கமகன்றவங்க யாருட பின்னணியில இயங்குறாங்கன்றது தெரியல. ஆனா கண்டிப்பாக இலங்கையிட சுற்றுச்சூழலுக்கு, இலங்கையிட ஒழுக்க முறைகளுக்கு எதிரான, இலங்கையிட பழமையான மரபுகளுக்கு மாற்றமான கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய ஒருவராக காட்சியளிக்கப்படுறாங்க. இவங்க ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இவங்களோட செயல் திட்டங்கள். இதை கண்டறிஞ்சு இலங்கை அரசாங்கம் இந்த வர்த்தமானிய நிறுத்தத்துக்கு வேலை பார்க்கணும். சில பேர் என்ன வாதம் வைக்கிறாங்கடா, இது மருத்துவத்துக்காகத்தானே கஞ்சாவை வந்து வளர்க்குறதும், ஆயுர்வேதத்தில் வந்து கஞ்சாவை வந்து ஒரு மருந்தாக சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் கேட்குற அல்லாஹ்வின் தூதர், அவருடைய பேர் தாரிக் பின் ஜுவைத் அல் ஜுகபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், நாங்கள் இந்த மஜுவ காய்ச்சலம் வந்து மருந்துக்காக அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஒரு நோய், அதில் எப்படி மருந்து இருக்குமென்று கேட்டாங்க. இந்த கஞ்சான்றதே ஒரு நோயாக இருக்குது, அதில் மருந்து இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இறை தூதருக்கு வேணாம்னு தடுத்தாங்க. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அதை கண்டிப்பாக இதுபோல் அனுமதிக்க கூடாது. முஸ்லீம் நாடுகளை இதை அனுமதிச்சிருந்தாலும் அவங்க இஸ்லாமிய அரசாங்கம் முறப்படி இருந்தால் இந்த மாதிரி காரியங்கள் அனுமதிக்க கூடாது. இப்போ இலங்கை அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு பொதுவாக எல்லா மதங்களும் இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுனால இது போன்ற போதைப் பொருட்களை நாங்கள் அனுமதித்தால் தொடர்ச்சியாக இலங்கையில அந்த ஒழுக்கம், மத ரீதியாக கடைபிடிக்கப்படுகின்ற அந்த ஒழுங்குமுறை அனைத்தும் சீர்குலைந்து விடும் என்பதனால இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒரு வர்த்தமானியாக நாங்கள் கருதுகிறோம். இந்த தகவலை இலங்கை அரசாங்கம் அவனோட காதுக்கு எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். வாக்கு தவறு நடத்துகிறார்கள்.